நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நாம் சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானங்கள் இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத ஒரு பொது அடிப்படை விதியாக பார்க்க போகிறோம். இது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை ஆராயும்போது சந்திரன் கூட சேர்ந்த கிரகங்கள், சந்திரனை பார்த்த கிரகங்களுக்கு தகுந்தவர் போல் பலன்களில் வந்து சில சில மாறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த புதிய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சந்திர பலன்களை பார்ப்போம். இது உங்கள் பிரேம் தமிழ் வழங்கும் ஜோதிடம். சந்திரன், சந்திர பகவான் வந்து மனதிற்கு காரகன், தாய்க்கு காரகன், எண்ண அலைகளுக்கு காரகன், பிரயாணத்துக்கு காரகன், வெளிநாட்டு வாழ்க்கை, கடல் சார்ந்த தொழில்கள், கடல் கடந்து பிரயாணம் போன்றவற்றிற்கு காரகன். இந்த சந்திரனை வச்சு தான் நம்மளுடைய மன அலைகள் தீர்மானிக்கப்படுது, எண்ண ஓட்டங்கள் தீர்மானிக்கப்படுது. இந்த சந்திரனை வச்சு தான் மனதின் சமயநிலைப்பாடு, மனதில் உள்ள கோபம் அல்லது சாந்தம், பொறுமை, நிதானம் அனைத்தையுமே வந்து கணக்கெடுக்கப்படுவது இந்த சந்திரனை வச்சு தான். சந்திரனுடைய சஞ்சார நிலைகளை வச்சு மனதின் சஞ்சலங்கள் மாறக்கூடும். அதனால் மனதிற்கு காரகன் சந்திரன். அது மட்டும் இல்லாமல் வியாபாரங்களுக்கு, அதாவது ஷேர் மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட்டு போன்ற வர்த்தகங்களுக்கு, தின வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடிங்களுக்கு இந்த சந்திரனை வைத்து ஒரு சில கணக்குகள் செய்வாங்க. அதன்படி கூட வந்து இந்த மார்க்கெட்டின் மூமெண்ட்டை வந்து கணிக்க முடியும். மேலும் வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு சார்ந்த விஷயங்களுக்கு மேலும் இது சார்ந்த ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் துல்லியமான கணிப்புகள் சந்திரனை வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்தளவுக்கு சந்திரன் வந்து மிக முக்கியமான கிரகம், தினக்கிரகம் அப்படின்னு சொல்லலாம். தினம் சஞ்சாரம் செய்கிறதுனால அது தினக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க சந்திரனுடைய பலன்களை பற்றி பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத பார்ப்போம். முதல்ல உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன். சந்திரன் வந்து ராசியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால லக்னமும் ராசியும் ஒன்றாகவே வரும். இந்த சந்திரன் லக்னத்தில் இருந்தால் அழகாக இருப்பாங்க, அழகான கண்கள் இருக்கும், வட்டமான முகம் இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், பெண் குழந்தைக்கு அதிக வாய்ப்பு உண்டாகும். அதுபோல் உடலில் வாதம் கபம் சார்ந்த வியாதிகள் உருவாகும், சளி பிரச்சனைகள் இருக்கும், இந்த ஆஸ்மான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள், டிபி சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி சளி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் உடலில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இவர் வந்து ஆட்சியாகவோ பலமாகவோ இருந்தால் இந்த பிரச்சனைகள் மிக குறைவாகவே இருக்கும். பகைஸ்தானம் பெற்று இருந்து தீயக்கிறவங்களுடைய பார்வை இருந்தால் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ஸ்பீடாக பேசுவாங்க, ஒரு சலன நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இல்லாத மனமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழலில் இருப்பாங்க, மைண்டு வந்து ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். இரண்டில் சந்திரன், இரண்டில் சந்திரன் இருக்கும்போது பேச்சு வந்து அனுசரணை பேச்சு இருக்கும். இவங்களுக்கும் வந்து முகம் கலையான முகம் இருக்கும், நல்ல படிப்பு வரும். இது வந்து பலம் இருந்தால் நல்ல படிப்பு வரும். பலமாக இருக்கும்போது தன விருத்தி ஏற்படும். பேச்சில் மட்டும் வந்து நல்லா திறமையாக பேசுவாங்க, ஆனால் அதே சமயத்தில் வந்து மாற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பேச்சு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேச்சு, அதுக்கப்புறமா வந்து நான் அப்படி நியாயப்பே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. தாய் மேலே பாசம் இருக்கும், குடும்பத்து மேலே பாசமாக இருப்பாங்க, பாசமான ஒரு நபர்களாக இருப்பாங்க. இடது கண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மூன்றில் சந்திரன் இருக்கும்போது பெண் சகோதரிகள் இருப்பாங்க, ஆடை ஆபரத்து மேலே வந்து அதிக விருப்பம் இருக்கும், அடக்கமான போக்கு இருக்கும், சுய கட்டுப்பாடு இருக்கும், அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெளிநாடுகள், வெளியூர், சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஊர் சுற்றக்கூடிய ஒரு குணம் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். டூரிஸ்ட்டு துறையில் இவங்க போனாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல சரியான ஒரு தொழில் அவங்களுக்கு அமையும்.
அதே போல் கப்பல் போக்குவரத்து, கப்பல் சார்ந்த தொழில்கள்லையும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு அமைதியான சுபாவத்தோடு இருப்பாங்க. நாலில் சந்திரன் இருக்கும்போது தாய் அன்பு அதிகமாக இருக்கும். தாய்க்கும் இவங்க மேலே அன்பு அதிகமாக இருக்கும். தாய்க்கும் பிள்ளைக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு சீர்மையான ஒரு உறவு இருக்கும். தாயோட கை ஓங்கி இருக்கும். நாலில் சந்திரன் வந்து பலமாக இருக்கும்போது குடும்பத்தில் தாயோட கை தான் ஓங்கி இருக்கும். சொல்கிறதும் குடும்பத்தில் அத்தனை பேர் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். பெண்களுடைய நேசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். துணி மணி நகைக்கெல்லாம் வந்து ஒன்றும் பஞ்சம் இருக்காது. வீடு வாசலுக்கு பஞ்சம் இருக்காது. நிலப்புலன்களுக்கு பஞ்சம் இருக்காது. கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் வீட்டுக்கு கூட வந்துடுவாங்க. வீடு சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. எங்கே போனாலும் உடனே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நினப்பாங்க. எங்கேயே வெளியூர் போனாலும் கூட வீட்டுக்கு வந்து நினப்பாங்க. அதே சமயத்தில் தாய்க்கு கண்டம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திரனோட வந்து ராகுக்கதுக்கள் சேர்ந்தால் தாய்க்கு அதிகப்படியான தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் உண்டு. அடுத்ததாக ஐந்தில் சந்திரன். அஞ்சில் சந்திரன் இருக்கும்போது பெண் தெரிவ வழிபாடு கிடைக்கும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புத்தி கொஞ்சம் மந்த புத்தி மாதிரி இருக்கும். இது வந்து பலமாக இருந்தால் இந்த மந்த புத்தி சரியாகி ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். இது பலத்தை பொறுத்து, சந்திரனுடைய பலத்தை பொறுத்து ஐந்தில் இந்த புத்தியில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. காதலில் அதிகமாக விழக்கூடிய நபர்கள் அவங்க தான் இருப்பாங்க. காதல் திருமணம் இவங்களுக்கு தான் அதிகமாக கை கூடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். காதலுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த அஞ்சில் சந்திரன் இருப்பது. அடுத்தது ஆறில் சந்திரன். ஆறில் சந்திரன் இருக்கும்போது வம்பு வழக்கு, போட்டி, போராமை, கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். உடலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட வாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்க, அந்த அதில் வந்து கபம் சார்ந்த பிரச்சனைகள் உடம்புல கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு தான் டிபி, ஆஸ்துமா, இந்தமாரி நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீர் கட்டி இந்தமாரி பிரச்சனைகள் வரும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பொதுவணிக்கு அடிக்கடி கிருமிக்கிட்டே இருக்கிறது, தும்பிக்கிட்டே இருக்கக்கூடிய அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையாவே இவங்களுக்கு இருக்கும். ஆறில் சந்திரன் இருக்கும்போது பெண்களால் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஒரு வந்து தெளிவில்லாத ஒரு நிலைப்பாட்டிலே இருப்பாங்க. சிந்தனையில் ஒரு தெளிவே இருக்காது. ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. ஒரு சஞ்சலமான மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஏழில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தின் மேலே வந்து ஒரு அதிகமான சிந்தனை இருக்கும், அதிகமான ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கும் வந்து எதிர்பாலினத்தின் மேலே வந்து அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். காதல் விவகாரத்தில் அதிகமாக சிக்கிக்கிட்டு முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு தான் உருவாகும். காதல் தோல்விகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து சந்திரன் பலமாக இருந்து மற்ற கிரகங்கள் ஏழாம் அதிபதியோட பக்க பலம் இருந்ததுன்னா காதல் வந்து வெற்றியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பல பெண்களுடைய நேசம், நட்பு, சகவாசங்கள் ஏற்படக்கூடிய வாழ்க்கை உண்டு. சுகமான ஒரு வாழ்க்கை அமையும். அழகிய வாழ்க்கை துணை அமையும். ஆனால் அந்த பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்த ஆணுக்கும் வந்து அழகிய வாழ்க்கை துணை அமையறதுக்குண்டான வாய்ப்பும் இந்த ஏழில் சந்திரன் இருக்கும்போது கிடைக்கும். இந்த எட்டில் சந்திரன் இருக்கும்போது மாபெரும் குழப்பத்தை கொடுக்கக்கூடியது, விபத்துக்களை கொடுக்கக்கூடியது, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள், தண்ணியில் கண்டன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எட்டில் சந்திரன் இருக்கும்போது தண்ணியில் கண்டனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆறில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் சொல்லப்பட்டதோ அந்த பலன் இதுக்கும் பொருந்தும். கபம் சார்ந்த பிரச்சனைகள், டிபி, ஆஸ்துமா, நீர்கண்டம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கை துரோகத்தை அவங்க சந்திப்பாங்க. ஜாமீன் சிக்கல்கள் உருவாகும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, அந்தமாதிரி சிக்கல்கள் உருவாகும். பணத்தை கொடுத்துட்டு ஏமாற ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். அகால போஜனம் இருக்கும். நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, சரியான தூக்கம் இல்லாத ஒரு நிலை, அலைந்து திரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார் எட்டில் சந்திரன் இருக்கும்போது. வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு வாழ்க்கை, ஒரு நிலை இல்லாத தன்மை, தொட்டதெல்லாம் தடை, அதாவது தொடர்ந்து ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனைகள் இருக்கிறது, மனதில் தொடர்ந்து ஒரு குழப்பங்கள் நீடித்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டே இருக்குது. அதாவது பாக்கிய கிரகத்துடைய பார்வை, அதாவது யோக கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ அவருடைய காலிலையோ இருந்தால் இந்த சந்திரன் வந்து திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தாயாருடைய பிரிவுகளும் தாயாருடைய தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து மன வருத்தத்தையும் இந்த எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தருவார். சொந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள்,
நிலபுலன் சார்ந்த பிரச்சனைகள்லையும் வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் இது எட்டில் சந்திரன் இருக்கும்போது கொடுக்கும். அடுத்ததாக ஒன்பதில் சந்திரன். ஒன்பது சந்திரன் இருக்கும்போது பெண் தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கிறது, அதே போல் குலதெய்வமும் பெண் தெய்வமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும், சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், நல்ல குரு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த சந்திரன் வந்து சுப பலத்தில் இருந்ததுன்னா மேற் சொல்லக்கூடிய அத்தனை நல்ல பலன்களும் கண்டிப்பாக நடக்கும். தானம் தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனநிலை இருக்கும், அன்னதானம் செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல யோகமான அமைப்பு, நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஒன்பதில் சந்திரன் இருப்பது மிக மிக சிறப்பு. அடுத்தது பத்தில் சந்திரன். பத்தில் சந்திரன் இருக்கும்போது பத்தாம் இடம் வந்து தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் சார்ந்த தொழில்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வெளிநாடு, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் வாழக்கூடிய வாழ்க்கை, கடல் சார்ந்த தொழில்கள், கடல் சார்ந்த தொழில் என்ன மீன் பிடிக்கிறதும் சரி, கப்பல் ஓட்டுறதும் சரி, எல்லாமே கடல் சார்ந்த தொழிலே வரும். அத்தனையும் வந்து கடல் சார்ந்த தொழில் எல்லாமே வந்து இந்த பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொடுப்பார். பால் பிஸ்னஸ்ஸு, பால் வெண்ணெய், இது சார்ந்த தொழில்கள். அதே போல் வந்து சீசன் பிஸ்னஸ்ஸு அதிகம் வந்து இந்த சந்திரன் கொடுப்பார். அதே போல் சந்திரன் வந்து வீக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை, பத்தாம் அதிபதி வீக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு நிலையில்லாத தமிழை கொடுத்துருவார். சீசன் பிஸ்னஸ் பண்ணி உருவார். பொங்கலுக்கு கரும்பு வியாபாரம் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சீசன் பிஸ்னஸ்ஸு கொடுத்துருவார். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீசன் பிஸ்னஸ்ஸு பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொடுக்கக்கூடியது தான். கற்பனை சார்ந்த தொழில்களும் வந்து இந்த சந்திரன் கொடுப்பார். சினிமாவுக்கு வந்து பாட்டு எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கற்பனை சார்ந்த தொழில்களும் வந்து சந்திரன் கொடுக்கக்கூடிய தொழில்கள் தான். அடுத்ததாக பதினொன்றில் சந்திரன். பதினொன்று எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல சிறப்பான பலன்களை செய்யும். பதினொன்று எந்த கிரகம் இருக்குதோ அது சார்ந்த விஷயங்களில் லாபத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில் கலை சார்ந்த விஷயங்களில், கலை சார்ந்த தொழில்களை செய்வதுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பத்தாம் இடத்தில் சொன்ன மாதிரி பால் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்களை வந்து செய்யக்கூடியவங்களுக்கு அதிக லாபத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் மூலம் அதிக லாபம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல பண வருவாய் இருக்கும், குழந்தைகளால் நல்ல லாபமும் ஆதாயமும் இருக்கும். அதே போல் மனைவி சகோதரி வகையிலும் வந்து இவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். எல்லா வகையிலுமே ஆதாயமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த பதினொன்று சந்திரன். ராசியே போய் பதினொன்று இருக்கு இல்லையா, அதனால் வந்து எல்லா வகையிலுமே ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதே சமயத்தில் லாபம் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் மன ரீதியாக வந்து இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க. பதினொன்றில் சந்திரன் இருக்கும்போது அப்படியேப்பட்ட ஒரு மனப்போக்கு இருக்கும். லாபம் இல்லை, ஒரு வருமானம் இல்லை, இதை எதுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண போக்கு இருக்கும். பன்னெண்டில் சந்திரன். பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். பன்னெண்டில் வந்து சுபக்கரகமாகிய சந்திரன், அதாவது வளர்வரை சந்திரன் வந்து இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. தெய்வீகன் சந்திரன் இருக்கும்போது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும், அகால போஜனம் உண்டாகும், தாய் வகையில் வந்து விரயத்தை உண்டாக்கும். வெளிநாடு சென்று போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் வந்து செலவு பண்ணிட்டு தான் வருவாங்க, அங்கே போய் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிடும். அதுவே வந்து சுபக்கிரகமாக இருந்து வளர்பரி சந்திரனாக இருந்து சுப பலத்தில் இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். வெளிநாடு சென்றால் நல்ல லாபம், தாய் வகையில் லாபம், வெளியூர் செல்வதில் லாபம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல் வந்து ஒரு நிலை இல்லாத மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். அது சுபசந்திரனாக இருந்தாலும் சரி, பாபசந்திரனாக இருந்தாலும் சரி, மனதில் வந்து ஒரு நிலைப்பாடுங்கிறது, ஒரு ஸ்டெடியான ஒரு மனநிலைங்கிறது இல்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சில தண்ட செலவுகளும் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாதவங்க பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து நல்லா விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து சந்திரனை மனம் உருக வேண்டிக்கிட்டிங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து மேக்சிமம் சரியாயிடும். சில தவிர்க்க முடியாத, அழிக்க முடியாத விதிகள்னு உண்டு ஜாதகத்தில் இருக்குது, எல்லா ஜாதகத்துலேயுமே உண்டு. அது அதை மட்டும் மாற்ற முடியாது. மாற்றக்கூடிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து கிரகங்கள் மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த புதிய சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. நன்றி.
வணக்கம். இது உங்கள் பிரேம் தமிழ் வழங்கும் ஜோதிடம்.